உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னது 14th அன்னைக்கு 2 லாக்ஸ் வித்ட்ரா இருக்கு? நம்ம ஆபீஸ் 3rd ஃப்ளோருக்கு ஏசி பர்சேஸ் பண்ண அமௌண்ட் மேடம். இது என்ன 3.5 லாக்ஸ்? அது நம்ம கம்பெனி ஸ்டாஃபோட போனஸ் அமௌண்ட் மேடம். 3.5 லாக்ஸ். இது என்ன 12 லாக்ஸ் போயிருக்கு? ஹரிஷ், நான் கேக்குறது உங்க காதல வெள்ளையா? பதில் சொல்லுங்க. மேடம், அது அது வந்து இப்ப நீங்க உண்மைய சொல்லல, கண்டிப்பா நான் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். மரியாதையா சொல்லுங்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட் யார் எடுத்தது? எழில் சார் மேடம். உங்ககிட்ட போன்ல என்ன சொன்னேன்? எழில் அவனோட அக்கவுண்ட்ல இருந்து பெரிய அமௌண்ட் எடுத்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணனும்னு சொன்னா இல்லையா? ஆமா மேடம். அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லல? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் எழில் சார் வந்து கம்பெனி ஃபைனான்ஸ் விஷயமா அம்மாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு என்ன வார்ன் பண்ணிட்டு போனார் மேடம். மேடம், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன் மேடம். ஓ, சம்பளம் தர முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டுறீங்களோ? இத பாருங்க, நான் சொல்றதான் இனிமே செய்யணும், அப்பதான் இந்த கம்பெனில உங்களால வேலை செய்ய முடியும். மேடம், அது வந்து எதுவும் பேசாதீங்க, கிளம்புங்க. ப்ளீஸ் மேடம், கிளம்புங்க. என்ன சொல்றல்ல, என்ன மீறி அந்த கையலுக்கு நீ பணத்தை கொடுத்துட்டியா? இருடா. சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு. நீங்க அந்த கையலை சரியா தான் கணிச்சு வச்சிருக்கீங்க. சம்பந்தி, நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப எதேச்சியா எங்க கம்பெனி அக்கவுண்டன்ட கூப்பிட்டு ஆபீஸ் கணக்கு விளக்கெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அப்போ அதுல 12 லாக்ஸ் ஷார்டேஜா இருந்துச்சு. எங்க அந்த பணம்னு கேட்டதுக்கு என் பையன் எழில் தான் எடுத்ததா சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி எழில் அந்த பணத்தை எடுத்து அந்த கையலுக்கு தான் கொடுத்திருப்பான். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 12 லட்சம் ரூபாய். என்ன கை நீட்டி அடிச்சவளுக்கு என் பையனே இப்படி ஓடி ஓடி உதவி பண்றான்னு நினைக்கும் போது என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. எழில அவன் மொத்தமா மாத்திட்டான். தாயையும் பிள்ளையையும் பிரிக்க நினைக்கிற அந்த கையல் நல்லாவே இருக்கக்கூடாது சம்மந்தி. அவளை உடனடியா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் சம்மந்தி, அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். சம்மந்தி, நீங்க டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்காதீங்க. நான் சொன்னதுதான் நடந்திருக்கு பாத்தீங்களா? கையலை நான் குழந்தையில இருந்து பாத்துட்டு வரேன். அவ எந்த நேரத்துல எப்படி பேசுவா, அவ காரியத்தை சாதிக்க என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி பிரச்சனையாக்கணும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இப்ப நீங்க இதே கோபத்தோட கயல் வீட்டுக்கு போங்க. நானும் வடிவும் அங்க வரோம். நீங்க அங்க போய் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கயல் இப்படி எல்லாம் பண்றா, மரியாதையா என் பையன்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கலாட்டா பண்ணி அசிங்கப்படுத்துங்க. மத்தது அதுவா நாம நினைச்சதை விட சிறப்பா நடக்கும். இப்ப உடனே கிளம்புற சம்பந்தி, இப்பவே கிளம்புற.
வடிவு. ஈவினிங் வாங்க, நேர்ல பேசலாம். உங்களை பெத்த மகராசி எங்க? கூப்பிடு அவங்கள. அண்ணி, அம்மாவை கூப்பிடுங்க. அத்தை இங்க இல்ல, அங்க இருக்காங்கள பாரு. என்னடி மடிச்சிட்டு இருக்கேன், இரு வரேன். பாரு, யாரு வந்திருக்காங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் புள்ள எழில உங்க குடும்பத்துக்கு மொத்தமா தார பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எங்க எங்க உங்க ஃப்ராடு மக கயல்? பொண்ணையா பெத்து வச்சிருக்க? சரியான பித்தலாட்டக்காரி. அடுத்து உங்க பணத்தை சுரண்டி தின்னு ஏப்பம் விடுற மோசக்காரி. வர சொல்ல அவளை. இன்னைக்கு நான் அவளை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு போனாதான் என் மனசு ஆறும். இத பாருங்க, என் மகளை தப்பா பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு என் பொண்ணோட கல்யாணத்திலயே நான் பாத்துட்டேன். நீங்க நல்லவங்களே இல்ல. கையில பழி வாங்கறதுக்கு நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. ஏ காமாட்சி, ஏ காமாட்சி, என்ன பேசுற நீ? இவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி தெரியுமா? இவங்களை போய் வெளியில போ சொல்ற. உனக்கு அவ்வளவு திமிர் ஆயிடுச்சா அக்கா? இவங்க கையில வாய்க்கு வந்த படியெல்லாம் பேசுறாங்க. அப்பவாச்சும் இவ பெத்து வச்சிருக்கிறத பத்தி அவளுக்கு முழுசா தெரியட்டும். என்ன மாமா, என்னாச்சு சொல்லுங்க. கையில் என்ன பண்ணா? என்னத்தை சொல்றது காமாட்சி, தேவிக்கு நகை போட்டு அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னேன். அத வேண்டான்னு துச்சமா தூக்கி எறிஞ்ச கயலு இவங்க பையன் எழில் கிட்ட அந்த பணத்தை வாங்கியிருக்கா. அதுவும் யாருக்கும் தெரியாம ரகசியமா. அதுவும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்ல காமாட்சி, சொலைய 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கா.